ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆர்டிஸ்டோட ரீசெண்டான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சீரியலோட எண்டிங், அதாவது நம்ம ஜி தமிழில் கண்டினியூஸாக மூணு சீரியல்ஸ் வந்து முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட் ஏற்கனவே கொடுத்துருந்தோம், உங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். புது புது அர்த்தங்கள், ஒரு ஊரில் ரெண்டு ராஜகுமாரி, சித்திரம் பேசுதடி, இந்த சீரியலும் வந்து கிளைமேக்ஸ் எபிசோட் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து அஃபிஷியலாக ஜி தமிழோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அதோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க, அதாவது ஒரு ஊரில் ரெண்டு ராஜகுமாரி இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அளவுக்கு ஒரு ஊரில் ரெண்டு ராஜகுமாரி ஹிட் கொடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சீரியல் அளவுக்கு இந்த சீரியல் வந்து போகலை. ஆனாலுமே இந்த சீரியலுக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஃபேன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அந்த ரசிகர்களுக்கெல்லாம் இந்த சீரியல் முடியறதுல ரொம்பவே வருத்தம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். நாலு சீரியல், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நாலு புது சீரியல்ஸ் வரப்போகுது. இந்த ஒரு ஒரு சீரியலாக முடியுது இல்லையா, அதோட டைமிங்க்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி புது சீரியல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. இந்த சீரியலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா இந்த சீரியல் நான் வந்து பார்த்தது கிடையாது. என்ன கேரக்டர், யார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஃபைனல் டே எபிசோட் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாகவே அதோட கிளைமேக்ஸ் எபிசோடும் வந்துடும். இந்த மந்தே ஒன் பை ஒன்னாக புது சீரியல்ஸ் எல்லாம் லான்ச் ஆக போகுது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.